நந்தனன் அவர்களே, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குன்றாரு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, எல்லாமே இதுல இருக்குன்னு சில கருத்துல சொன்னேன். ஃபர்ஸ்ட் பார்ட் இதுல எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதை படிக்காதவர்களுக்கு கூட தெரியும், பார்க்கலாம் நீங்க தைரியமா வரலாம் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் வைக்கிறாரு. நீங்க ஓவரால உங்களுடைய முதற்கட்ட எக்ஸ்பீரியன்ஸா இந்த படம் முழுசா பாத்தீங்க, ஒன்னையும் பாத்தீங்க, முதல் நாள் முதல் காட்சியை பாத்தீங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ண உங்க மனநிலை எப்படி இருக்கு படம் பார்த்து? இல்ல, அவரு சொன்னாரு கதையை நான் படிச்சதுனால எனக்கு ரொம்ப இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. நான் படித்ததுனாலேயே அந்த படத்தின் மீது எனக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது. ஓகே. ஏன்னா அந்த படத்தில் சொல்லப்பட வேண்டிய கேரக்டர்களுக்கான முக்கியத்துவம் இருக்கான்னா இல்லை. இப்போ பூங்குழலி கேரக்டர்லாம் நீங்கள் வந்து ஒரு டம்மி ஆக்கிட்டாங்க, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பூங்குழலி கேரக்டர் வருது, அது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் அது. ஏன்னா அந்த பட அந்த கதையில் வந்து பேஸே பூங்குழலி தான். பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் டிராவல் ஆகிற வந்தியத்தேவன் கேரக்டருக்கு இணையான ஒரு கேரக்டர் வந்து பூங்குழலி. அதை வந்து அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப டம்மி ஆக்கியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரமுடைய போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் பொன்னியின் செல்வனில். இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி படமே விக்ரமாக தான் இருக்கார். அது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, அவருக்கான ஒரு ஃபேன் பேஸு, அதெல்லாம் பார்த்து கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் அந்த கொடுத்த இம்பேக்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த படம் கொடுக்கல. இன்னொன்று வந்து அந்த நந்தினி கேரக்டரு, த்ரிஷா கேரக்டரு எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு படத்தில் ட்ராவல் ஆகும். நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா திரைக்கதை அப்படின்னு சொல்லும்பொழுது மணிரத்னம், ஜெயமோகன், குமரவேல், ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து அந்த ட்ராமாவும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வால்யூம் வால்யூமாக போகக்கூடிய 1000 பக்கங்கள் தாண்டி போகக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் சொன்ன மாதிரி பிஞ்சு வாட்ச், 5 மணி நேரத்துக்கு கொண்டு வரணும்னா சிலதை எடுக்கணும் சிலதை வைக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்குல்ல? இல்லை, நிச்சயமாக இருக்குது. இப்போ மணிமேகலைங்கிற ஒரு கேரக்டரே இந்த படத்தில் இல்லை, நம்ம அதை ஒன்றும் பெரிய குறையாக சொல்லலையா. பட் யாராருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். இல்லை, அதனால தான் அந்த கேரக்டர் நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு சீன்ஸ் இல்லாட்டாலும் அந்த கேரக்டர் அவாய்டே பண்ணாமல் வச்சதுக்கு காரணமாக தான் நினைக்கிறேன். இல்லை இல்லை, நான் இதற்கு பின்னாடி ஒரு பெரிய குற்றத்தை வைக்கிறேன், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த பூங்குழலி கதையில் வந்து அரசி ஆயிடுவாள். என்னன்னா சேந்தன் அமுதனுக்கு வந்து பட்டம் சூட்டுவாங்க, அவரு தான் அடுத்ததுக்கான கேள்வியை வச்சு. ஆமாம், அவர் தான் உத்தம சோழர்னு சொல்லி கொண்டு வந்து அவருக்கு பட்டம் சூட்டுவாங்க, அவருடைய மனைவியாக வந்துடுவா, அவளுடைய கனவே வந்து நாம் ஒரு ராணி ஆகணுங்கிறதா தான் இருக்கும். அப்போது ஒரு எளிய பூ விற்கிற ஒரு பெண் அரசவையில் வந்து உட்கார முடிய ராணியாங்கிறத காமிச்சவர் கல்கி. அப்போ இந்த படத்தில் வசனம் எழுதுகிற ஜெயமோகன் இதை வந்து வேற ஒரு விதமாக சித்தரித்து அந்த பொண்ணையே டம்மி ஆக்குறாங்கன்னா அப்போ இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதற்காக தான் அந்த போர்ஷனே மறைக்கப்பட்டதுன்ற எண்ணம் கூட உங்களுக்கு? நிச்சயமாக அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா படம் பார்த்தவர்களுக்கு தெரியும், சஸ்பென்ஸை உடைக்கிறோன்றது இல்லை, பிகாஸ் இது கதைன்றதுனால எல்லாருக்கும் தெரியும். கதையை பற்றி பேச வேண்டியது இல்லை, எல்லாருக்கும் தெரியும். மதுராந்தகர் பட்டம் சூட்டிக்கிறாருன்னு அந்த இடத்துல சேந்தனமுதன் சார்ந்த விஷயங்களும் மிச்சம் எதுவும் வரல அப்படின்றதையும் நீங்கள் பதிவு பண்ணு. ஸோ உங்களுடைய பதிவுப்படி இதில் ஏதோ ஒரு இது மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயமோகன் குறிப்பாக இது, ஏன்னா முதல் பகுதியும் ரெண்டாம் பகுதி ஃபுல்லாக இருந்து வசனம் மட்டும் எழுதுக்கோ, இது மட்டும் ஏன் என்ற கேள்வி உங்ககிட்ட தூக்கினி. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வரலாற்று குறிப்பின்படி பார்த்தீங்கன்னா மதுராந்தக சோழர் ஒருத்தர் தான். இப்போ கதைக்காக தான், அந்த புனைவுக்காக தான் இன்னொரு மதுராந்தக சோழரை கொண்டு வர்றாரு. இவர் வந்து பொய்யான ஒரு கேரக்டருங்கிற மாதிரி சித்தரிக்கிறார். ஆனால் கதைக்காக அவர் ஏன் சித்தரித்தார்னா, இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமூகத்தில் இப்படி ஒரு கருத்தை நம்ம வைக்கணுங்கிறதுக்காக கல்கி வச்சார். இப்போ அதை நீங்கள் தவிர்த்துட்டு அந்த படத்தை நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரம், தமிழ் பண்பாடெல்லாம் புதுசாக இருக்குது ஆடியன்ஸ்க்கு பார்க்க. இந்த இடத்துல தான் அவர் ஒரு ரெஃப்யூட் பண்ணுறாரு, என்னென்னா ஆடியன்ஸு ஆர்டிஸ்டெல்லாம் இல்லைங்க, கதை கதை தாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு வாரம் முன்னாடி யாத்தி செய்யணும் ஒரு படம், பாண்டியர்களின் வரலாறுன்னு சொன்னாங்க, வேறு அந்த மொழியே கொண்டு நாங்கள் பண்ணுறோம், பிரம்மாண்டம் உழைப்புலாம் சொன்னாங்க, யாரும் பார்க்கல, தேட்டருக்கு வரல. உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அதில் மறைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அதுவும் தமிழ் கூறும் 1900 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னப்போ இதுதான் பார்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இவங்க தான் ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது இந்த இடத்துல தான் அந்த காம்ப்ரமைஸான விஷயத்தை நான் கேட்குறேன். இல்லை, அது ஓகே. இப்போ யாத்தி செய்ய படத்தை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டிய சூழ்நிலை நீங்கள் வழி இல்லை, PS2 வருது. இல்லை இல்லை இல்லை, யாத்திசை படம் முறையான ஒரு படமாக இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த மீடியாக்கள் தூக்கிட்டு போயிருக்கும். அதில் என்னென்னா எந்த திருப்பமும் கிடையாது, ஃப்ளாட்டான ஒரு கதை. நீங்கள் பொதுவாகவே அரசர்கள் காலத்து கதையினாலே அதில் நிறையா சூழ்ச்சி, வஞ்சகம், போர், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும், திருப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சார் சொன்ன மாதிரி கல்கி வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு திருப்பத்தோடு முடிப்பார். கரெக்ட். நம்மளால் இப்போ இவங்க சொன்னாங்க, யாரோ ஒரு ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அதில் வந்து அவங்க சொன்னாங்க, கஸ்தூரி என்ன சொன்னாங்கன்னா, வார வாரம் வந்து அந்த தொடரை நம்ம படிப்போம், இப்போ வந்து நம்ம மொத்தமாக புக்காக வந்துருச்சு, இப்போ ஒரு எபிசோடு முடிக்கும் போதே ஐயோ அடுத்தது என்ன இருக்கும்னு உடனே படிச்சிடணும்.
அந்த பொறுமை கூட நமக்கு இல்லாத அளவுக்கு அந்த வேகம் இருக்கும். இப்போ ஒரு வாரம் எப்படி அன்றைக்கி வாசகர்கள்லாம் காத்திருந்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கஸ்தூரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பரபரப்பை கிரியேட் பண்ண ஒரு எழுத்து அது. அது எங்கேயாவது யாத்திசையில் இருந்துச்சா? லாட்டாக ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து போவான், சண்டை போடுவான், அதோட முடிஞ்சு போயிடும். அப்புறம் எப்படி அந்த படம் ஓடும்? நீங்கள் புதுமுகங்கள்ங்கிறது, புதுமுகங்கள்ங்கிறது அதற்கப்புறம் வர்றது. நீங்கள் முதல்ல கதையை பார்ப்பான், நல்லா இருந்ததுன்னா வெளியில் வந்து ஒரு 50 பேருக்கு அவனே ஃபோன் பண்ணி சொல்லுவான், நல்லா இருக்குது போய் பாரு போய் பாருன்னு. அது வந்து யாத்திரையில் நடக்கலை. பட் பொன்னியின் செல்வன் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அவங்க எடுத்துருக்கிறாங்க. இதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இடங்கள்லாம் ஒரு பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணும் ஒரே கேள்வி, அதுக்கான பதிலை வாங்கிட்டு நான் கேபிள் சாட்டை வரேன். ஏதாவது இன்னமும் அது கதை படித்த எல்லாருக்குமே தெரியும், ஆதித்த கரிகாலனின் மரணம் ஒரு மர்மம். நிச்சயமாக அந்த மரணம் ஒரு மர்மம். ஆனால் இதில் காட்டியிருக்கிற விதம் என்னென்னா, மாற்றான் மனைவி பழைய காதலி கத்தியை எடுத்து அவர் குத்தி கொள்வது போல் கிட்டத்தட்ட அப்படி தான் இதில் காட்டப்படுகிறது. அப்போது இது வந்து நமக்கு ஓகே, கதைப்படுத்த நமக்கு இது புனைவு. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜெயமோகனுடைய திரைக்கதையெல்லாம் சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இந்த கதையை தெரியாத வடக்கில் பார்க்கக்கூடியவர்கள்லாம் இவ்வளோ வேலரா, அடுத்து இவர் தான் வீரனான்னு சொல்லக்கூடிய மரணம் அப்படின்றது இதுதான் மரணமா? ஏன்னா நமக்கு இன்னும் வந்தியத்தேவன் மேலே கூட சந்தேகம்ன்ற கேள்விலாம் இருக்குது அந்த மரணத்தில். பட் இந்த அந்த மரணம் அதுதான் காரணம். வந்தியத்தேவன் மேலே சந்தேகங்கிறது பொன்னியின் செல்வன் சொல்லவே இல்லை அந்த கதையில் வந்து, கல்கி சொல்லவே இல்லை. அது யாருமே சொல்லல அவர், அதுதான் அங்கே விஷயம். ஆனால் இதில் வந்து நீங்கள் காட்டக்கூடிய அந்த மரணத்தை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரே சொந்தான் இல்லை. ஆக்சுவலாக வந்து இதுலையாவது ரிவீல் பண்ணுவாங்களான்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா இது வந்து அப்படியே கல்கியின் பொன்னியின் செல்வனை எடுத்துட்டாங்களான்னா இல்லை. நீங்கள் முதல் பகுதியிலே ஜெயமோகனுடைய கைவண்ணம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. சில காட்சிகள் இப்போ குந்தவை வந்து அந்த கடம்பூர் அரண்மனைக்கு போய் அங்கே நடக்கிற அந்த சதி ஆலோசனையில் வந்து ஒரு பிட்டை தூக்கி போடுவாங்க, அப்படியே எல்லாமே களைஞ்சிரும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். அது வந்து பொன்னியின் செல்வனில் இல்லை, அதை வந்து ஜெயமோகன் அது உள்ளே கொண்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி புதுசாக உள்ளே கொண்டு வரும்போது இப்போ இந்த கொலை சம்பந்தமான ஏதோ ஒரு ரிவீல் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் அது இல்லை, இங்கேயும் வந்து மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. இன்னொன்று வந்து அவர் தற்கொலை பண்ணிட்டாருங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, கத்தி அவரே குத்திக்கிட்டாருன்னு. அப்படி இல்லை, அந்த காட்சி அப்படி எடுக்கப்பட்டதாக எனக்கு தெரியல. அப்படி குத்திக்கணும்னு நினைக்கிற ஒரு டிஸ்டன்ஸ்லேயே எடுத்து குத்திக்கலாம் பேசிக்கிட்டேன். இப்போ அதை பண்ணலை, ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்காங்க, இறந்து விழுறாரு. அது வந்து ஒருவேளை நந்தினியே கொலை பண்ணாங்களா என்னங்கிறது தெரியல. அதை முடிச்சிருக்காங்க. அந்த குழப்பத்தை கொஞ்சம் ரசிகர்களுக்கு ஜெயமோகன் இந்த குழப்பத்தை தெளிவிப்பார்னு எதிர்பார்த்தா, அது என்ன நீங்க சொல்லக்கூடிய விஷயம்? தொடர்ந்து ஜெயமோகன் கைவரிசையை காட்டினார், ஜெயமோகன் சொன்னார், ஜெயமோகன் வந்து இருக்குங்க இந்த படத்தில் திட்டமிட்டு இருக்கு. பாரதம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருங்க. அப்போ ஏது பாரதம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி? நீங்க சொல்லுங்க, வரலாறு தெரிஞ்சவர் தான் நீங்கள் சொல்லுங்கள். எப்படி பாரதம்னு அதை எழுதுகிறாரு, அதை வந்து மணிரத்னம் அனுமதிக்கிறாருன்னா அது அரசியல் இல்லை. சார் மன்னிக்கணும், பாரதம்ங்கிற வார்த்தை அப்போ இருந்துச்சு. எப்போ இருந்துச்சு? 1000 வருஷம். ஆமாம், ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் அது படிக்கும் பொழுது மேரோஹோ தட்சிணே பாஸ்வே பரதகண்டே, இந்த காண்டம் பரத காண்டம்னு தான் இருக்குது. அதனால இருந்துச்சு பாரதம்ங்கிற வார்த்தை. நம்ம படிச்ச வரைக்கும் ஆங்கிலேயர் காலத்துல தான் பாரதம் உருவாக்கப்படுது. இந்தியாங்கிறது ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகு வந்தது. சித்தாந்த ரீதியிலான சிக்கல்கள், இப்போ விடுதலை படம் பார்த்தீங்கன்னா கூட அதுலேயும் சொல்லப்பட்ட கருத்தனான நாவலில் இல்லாத சில புனைவுகள் அதில் வைக்கப்பட்டிருக்கு, வேறு விதமாக காட்சி திரிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே டேரக்டர் தான் ரிசீவிங் எண்டு. இங்கே நீங்கள் ஆனால் கதை, அதை கதையை ஆக்குவது, கதை இலாக்கான வேற ஒருத்தர் இருந்தாலும், இப்போ இதில் ஜெயமோகன் இருக்கார், குமரவேல் இருக்கார், ஆனால் நேரடியாக ஆடியன்ஸ் அவங்க பேரை சொல்ல போகுதில்லை. ஆடியன்ஸ் சொல்ல போகுது மணிரத்னம் ஏன் இப்படி பண்ணிரு, எனக்கு தெரியும்பா அவர் வந்து கண்டெம்பரரி சுயே அப்படி தான், ஆனால் அவருடைய அது இல்லை. ஸோ இந்த இயக்குநர்களுக்கு எல்லாமே இந்த சிக்கல் இருக்கா, நாவலை தழுவி படங்கள் பண்ணும்போதுன்னா எந்த சித்தாந்த ரீதியெல்லாம் இருந்தாலும் இல்லை, அதை வந்து நீங்கள் சினிமாவை மாற்றணும். இப்போ எல்லா நாவலையும் நீங்கள் வந்து எல்லோரும் படம் எடுத்துட முடியாது. இப்போ வெற்றிமாறன் படங்கள் ஏன் தொடர்ந்து ஜெயிக்குதுன்னா அவர் நாவலை அப்படியே எடுப்பதில்லை, அதற்கான ஒரு திரைமொழியை அதுக்குள்ளே வைக்கிறார். இப்போ விடுதலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சில இடங்களில் நம்மளே வந்து கண்ணீர் விட்டு அழுவோம், மனசு பத பதங்கும். ஆனால் இப்போ பொன்னியின் செல்வன் டூவில் எங்கேயாவது வந்துச்சான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வரலை. இப்போ நந்தினி வந்து ஒரிஜினல் கதையில் வந்து குதிரையில் ஏறி போயிடுவா, போனால் இனிமேல் நீங்கள் நந்தினியை பார்க்க மாட்டீர்கள்னு பொன்னியின் செல்வனில் எழுதியிருப்பார் கல்கி. நமக்கு மனசு பக்குங்கும், அந்த ஃபீலிங் இதில் வரலை. அப்போது நீங்கள் ஒரு நாவலை திரைமொழி ஆக்குவதற்கான வித்தையில் நீங்கள் குறையிறீங்க. மணிரத்னம் மிகப்பெரிய இயக்குனர், ஆனால் அந்த ஃபீலிங் எனக்கு வரலையே. விடுதலையில் வந்த ஃபீலிங் எனக்கு இதில் வரல. இப்போ இந்த சங்கடம் இருக்குது, ஆனாலும் எல்லாத்தையும் மீறி இந்த மாதிரி படங்கள் ஓடிடணும். ஏன்னா பின்னாடி வந்து வேள்பாரி எடுக்க வராரு 1000 கோடியோட ஒருத்தர். இந்த படம் ஓடினா தான் அந்த படத்துக்கு 1000 கோடிங்கிறது வரும். ஒருவேளை இந்த படம் ஓடாமல் போச்சுன்னா அது 500 கோடியாக சுருங்கும். கரெக்ட். அப்போ அந்த படமும் தப்பான படமாக தான் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஆபத்துகள் இருக்குது.